எண்ணூர் அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடை வழங்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இழப்பீடு தொகை தொடர்பாக ஒரு சில நாட்களில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அமோனியா கசிவு தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் தொழில்நுட்ப குழு ஒரு சில நாட்களில் தமிழக அரசிடம் அறிக்கையை சமர்ப்பிக்கப் போகிறது. அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. அமோனியா கசிவு தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக முதல்வரின் முதல் தனிச்செயலாளர் தலைமையில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமை செயலாளர், மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள், சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். கூடுதல் விவரங்கள் என்ன ரமேஷ்? அதாவது இந்த எண்ணூர் அருகே அம்மோனியா கேஸ் லீக் ஆன விவகாரத்துல இழப்பீடு வழங்குவதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. அங்க வந்து மீனவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா போராட்டம் பண்ணியிருந்த நிலையில அவர்களுக்கு இழப்பீடு தொடர்பான அறிவிப்பு ஓரிரு நாட்கள் இறுதி முடிவெடுக்கப்படும் என்று சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக அரசு ஒரு தொழில்நுட்ப குழுவை அமைச்சாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் எல்லாம் அதுல இடம்பெற்றாங்க. அவங்க அங்க நேரெல்லாம் போய் ஆய்வு பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மோனியா கசிவு தொடர்பாக அந்த குழு வந்து ஒரு அறிக்கையை தயார் பண்ணாங்க. அந்த அறிக்கையை வந்து அடிப்படையில அடுத்த கட்ட முடிவு எடுக்க தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. முதல்வரின் முதல் தனிச் செயலாளர் தலைமையில நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முருகானந்தம் ஐஏஎஸ் தலைமையில நேற்றைக்கு தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுப்ரியா சாகு, மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு அதிகாரிகளும் பங்கேற்றாங்க. அந்த கூட்டத்துல இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 800 ஆயுள் கசிவு விவகாரத்திலையும் இழப்பீடு வழங்கப்பட்ட நிலையில் இதற்கும் இழப்பீடு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எண்ணூர் அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு தற்போது முடிவு செய்திருக்கிறது. இழப்பீடு தொகை தொடர்பாக இன்னும் ஒரு சில நாட்களில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.